பொங்கல் பரிசில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு வழங்காத திமுக அரசை கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக அரசின் பொங்கல் பரிசு அறிவிப்பில் செங்கரும்பு இடம்பெறாதது செங்கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளின் தலையில் இடி விழுந்தது போல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். விவசாயிகளும் பொதுமக்களும் பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பையும் சேர்த்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எங்களிடம் கேட்டபடி 5000 ரூபாய் ரொக்கத்துடன் தைப்பொங்கல் தொகுப்பில் முழு செங்கரும்பையும் வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்.